பிக் பாஸ் ஃபாலோ பண்ற எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சாட்டர்டே சண்டேக்காக. ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லா நடந்த அநியாயங்களுக்கு நியாயமான பதில குடுக்கறதுக்காக உலக நாயகன் வருவாரு அப்படின்னு. ஆனா பிக் பாஸ் சீசன் 2 ஆரம்பிச்சதுல இருந்து உலக நாயகன் எவ்வளவு பெரிய அநியாயம் ஷோல நடந்தாலும் அதை காமெடி ஆக்கிடுறாரு அப்படிங்கறதுதான் உண்மை. அதே மாதிரி சாட்டர்டேவோட ப்ரோமோ பாக்குறப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. இத்தனை நாள் ஏதோ லைட்டா புரிஞ்சது, அதை வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். உலக நாயகன் சொல்றது நம்மளுக்கு புரியாதுன்னு ப்ரோமோ கட் பண்றவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல. அதனால உலக நாயகன் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத கன்வே பண்றதுக்காக வீடியோல அங்கங்க இந்த வாரம் நடந்த விஷயங்களோட போட்டோஸ இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க போட்டோவை இன்சர்ட் பண்ணியும் உலக நாயகன் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. ஆனா உலக நாயகன் எதை பத்தி பேசுறாரு அப்படிங்கறத ப்ரோமோ கட்ல பிக்சர் மூலமா கன்வே பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, இந்த வாரம் நடந்தது இல்ல, ஒருத்தர் போல இன்னொருத்தர் நடிக்கணுங்கிற மாதிரி டாஸ்க் வச்சிருந்தாங்கல்ல, அதை பத்தி தான் உலக நாயகன் பேசுறாரு போல. அந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் மகாத்மா 2 கொஞ்சம் ஓவரா போன மாதிரி இருந்தது. ஏன்னா மும்தாஸ் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக அவர் தான் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு. அந்த விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி உலக நாயகன் பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் டேனி வேணும்னே இடுப்ப காட்டிட்டு சுத்திட்டு இருந்தாரு, மேபி அதை பத்தியும் பேசலாம். அதை தவிர்த்து ஜட்ஜா இருந்த ரித்விகா கொடுத்த தீர்ப்பு பத்தின விஷயங்களையும் உலக நாயகன் டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. எதுக்கு அப்படி ஒரு எல்லாரும் வந்து கேள்வி கேட்டு யார பிடிக்கும் சொல்ல சொல்றாங்க? அன்னைக்கே நான் சொன்னா அடுத்த வார்த்தை எனக்கு ஜோடியா சுத்த போது பாருங்க. எப்பயும் அவன் சொன்னானோ யசிகா, அவன் வந்து ஐஸ்வர்யா, யசிகா சொல்லியாச்சு, திருப்பி இவனும் போய் ஃப்ரெண்ட் ஆச்சு, விட்டு கொடுக்க முடியாதுல்ல, ஃப்ரெண்டோட ஆளை சொல்ல முடியாதுல்ல.